அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சனிப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மை தருமா? எது உண்மை எது உள்டா நம்பலாமா? அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போது பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இந்த மாதிரி பெயர்ச்சிகள் வரும்போது எல்லாருக்கும் ஓவராலாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்றைக்கும் மாறாதுங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். அந்த பொதுவான கோச்சார கிரகங்களை வைத்துக்கொண்டு இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே நடக்கும்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. அது வந்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ராசி பலன் பார்க்குறது, அதில் இந்த மேச ராசிக்கு இப்படி, ரிஷப ராசிக்கு இப்படி, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறக்கூடிய தன்மைகள் எல்லாமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அது அப்படியே உங்களுக்கு அது 100% நடக்கும்லாம் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் அதாவது ஒரு இந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் அல்லது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து இந்த பயிற்சி இவர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு ஜாதக ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்து தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை முழுசாக உள்வாங்கிக்க முடியும். அதை விட்டுட்டு பொதுவாக இந்த சனிப்பயிற்சி இந்த ராசிக்கு இப்படித்தான் செய்யும் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்துமே அப்படியே உங்களுக்கு நடக்கும்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, நடக்காது. அப்படி அது வந்து ஒரு தோராயமாக குத்து மதிப்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும், விளைவுகளை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் என்ன பிரச்சனை வருது, என்ன நன்மை வருது, என்ன தீமை வருது, அதை எப்படி சரி பண்ணுறது, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் 100% நடக்கும். பொதுவாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை அப்படி எடுத்துக்காது. ஏன்னா இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து போட்டு அப்படியே நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விழலுக்கரைத்த நீர் மாதிரி ஆயிரும். அதனால் பொதுவான கருத்துக்களை கேட்டுக்குங்க. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிற தீர்மானிக்கிறது உங்கள் ஜாதகம் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணுங்கள். பொதுவாக சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே எடுத்துக்காதீங்க. ஒரு ராசியில் பல கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அது அப்படியே நடக்குமா நினச்சி பாருங்கள், பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போது எல்லாமே வந்து ஒரு ரஃப்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். சரியான முறையில் பலன் கொடுக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்து அதன் பிறகு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்துமே பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.